வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 2021 வருஷத்துக்கான டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்ஆர் 310 சிசி பைக் வந்து அப்டேட் பண்ணி டிவிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் வந்து அப்பாச்சி ஆர்ஆருக்கும் வந்து இன்னொரு புறம் வந்து கேடிஎம் ஆர்சி 390க்கும் பார்த்தீங்கன்னா கடுமையான டஃப் வந்துருக்கும். இப்போ அப்பாச்சியில் வந்து அப்டேட் வந்துருச்சு, கேடிஎம்ல வந்து அப்டேட் வந்து அப்கமிங்கில் வந்து இருக்குது. இப்போ அப்பாச்சியில் வந்து ஒரு 5000 மட்டும் தான் விலை வந்து உயர்த்திருக்காங்க. இந்த 5000 வந்து ஒரு சில சின்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தாண்டி ஒரு சில கிட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு கிட்டை பார்த்தீங்கன்னா டைனமிக் கிட்டு, இன்னொன்று வந்து ரேசிங் கிட்னு, ரெண்டு விஷயத்தை வந்து புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு தனியாக வந்து விலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த கிட்டில் வந்து என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த அப்பாச்சி அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க, அதை வந்து பார்த்துருவோம். பிஎம்டபிள்யூவில் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூட்டர் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இது வரைக்கும் பிஎம்டபிள்யூவில் இந்தியாவில் வந்து எந்த ஒரு ஸ்கூட்டர் விற்பனையில் வந்து இல்லை. இப்போ வந்து C400 GT அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இது வந்து ஒரு மேக்ஸி டைப்பில் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர், 350 சிசி பவர் பார்த்தீங்கன்னா 34 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், 139 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ஒரு ஸ்கூட்டர். ஒரு சில வெளிநாடுகளில் இந்த ஸ்கூட்டர் விற்பனையில் இருக்குது, இந்தியாவில் அப்கமிங்கில் இருக்குது, செப்டம்பர்லாம் அக்டோபரில் விற்பனைக்கு வந்துடும். இந்த ஸ்கூட்டரோட விலை வந்து இன்னும் பிஎம்டபிள்யூ வந்து அனௌன்ஸ் பண்ணல. அநேகமாக விலை வந்து அதிகமாக தான் வந்து இருக்கும். இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விலை அப்படியே இந்திய ரூபாயில் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது மலேசியாவில் விற்பனையில் இருக்குது. இப்போ இந்தியாவில் அப்படியே மாற்றினீங்கன்னா 8 லட்சம் ரூபாய் வந்து வரும். ஸோ 5 லிருந்து 10 லட்சத்துக்குள்ளே விலை வந்து இருக்கும். இப்போ இந்த ஸ்கூட்டருக்கான புக்கிங் அமௌண்ட்டே 1 லட்சம் ரூபாய். இது வரைக்கும் வந்து ஒரு 100 பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டர் வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பிஎம்டபிள்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து அப்பாச்சிக்கு வந்து வருவோம். அப்பாச்சி புதிய 2021 மாடலோட விலை பார்த்தீங்கன்னா 2,59,990 ரூபாய், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,60,000 ரூபாய். பழைய மாடலை விட புது மாடல் வந்து ஒரு 5,000 ரூபாய் விலை வந்து கூட. இப்போ இந்த 5,000 என்ன மாதிரி அப்டேட் சேஞ்சஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாஸ்ட் சிஸ்டத்தை வந்து மாற்றிருக்காங்க. எக்ஸாஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா கார்னரிங் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். இது ஒரு சேஞ்ச். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இன்ஜின் ரெவல்யூஷன் லிமிட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஓவர் ஸ்பீடு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து டிஜிட்டலாக நம்ம வந்து பைக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்க முடியும், அந்த ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 1 டே ட்ரிப் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 புதிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டு தான் வந்து அந்த 5,000 ரூபாய்க்கான சேஞ்சஸ்ஸு. சரி, இதை தாண்டி வேறு என்ன சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு கிட்டை வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் கிட்டுன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று ரேசிங் கிட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ டைனமிக் கிட்டில் வந்து நமக்கு என்னென்ன மாதிரி ஃபியூச்சர் வரும் அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி வரக்கூடிய அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷனாக இருந்தாலும் சரி, பின்னாடி வரக்கூடிய மோனோஷாக்காக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து நம்மளுடைய ட்ரிப்புக்கு லோடுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி வந்து ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரியும், ஒரு ஆஃப் ரோடு போகிறீங்க இல்லை டெய்லி வந்து ரோட்டில் வந்து நீங்கள் வந்து போகிறீங்க இல்லை வேறு ஏதோ வந்து ஹில்ஸ் போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக் கிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டைனமிக் கிட்டோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 12,000 ரூபாய்ன்னு சொல்லியிருக்காங்க. 2,60,000 அப்படிங்கிறது வந்து எக்ஷோரூம் ப்ரைஸு. அதை தாண்டி வந்து இந்த டைனமிக் கிட் வேணும் அப்படின்னா கூடுதலாக நீங்கள் 12,000 ரூபாய் வந்து கொடுக்கணும். இப்போ அடிஷ்னலாக இதோட சேர்த்து வந்து செயின் இருக்குல்ல, இன்ஜின் செயினில் வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு பிராஸ் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்களா, ஆன்டி ரஸ்ட் பிராஸ் கோட்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த செயின் வந்து அழுக்காகிறது, தூசி படியது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்காது. ஸோ இந்த செயின் ப்ளஸ் வந்து சஸ்பென்ஷன் இது ரெண்டும் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா டைனமிக் கிட்டு. இதை தாண்டி வந்து ரேசிங் கிட்னு ஒன்று சொல்கிறாங்க. ரேசிங் கிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உட்கார பொசிஷன் வந்து ஒரு ரேஸ் ட்ராக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதாவது வந்து ஹேண்டில் பாரை பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்வோர்டாக வந்து ஒரு 8 டிகிரி, இன்வோர்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிகிரி ஒன்று வந்துருக்காங்க. அதாவது பைக்கில் நீங்கள் உட்காருங்கன்னா ரேஸில் போகிறவங்களாம் பார்த்துருப்பீங்க, இப்படி குனிஞ்சிக்கிட்டு ஓட்டுவாங்க. அப்போ நீங்கள் பைக்குக்குள்ளே உங்களுடைய உடல் எல்லாமே வந்துடும். ஃபுட் பேக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரேசிங் கிட்டு ரேஸ் ட்ராக்ல ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரேசிங் கிட்டு. இந்த ரேசிங் கிட்டை போட்டுட்டு நீங்கள் நார்மல் சாலையில் ஓட்டிங்கன்னா அப்படியே குனிஞ்சிக்கிட்டே நம்மளால் ஓட்ட முடியாது, பாடி பெயின் பேக் பெயின் எல்லாமே வந்துடும். இந்த ரேசிங் கிட்டுங்கிறது வந்து ரேஸ் ட்ராக்காக மட்டும்தான். இதோட விலை பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய். இப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரேஸ் ரிப்ளிகா அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு கலர் கிராஃபிக்ஸ், நார்மலாக இல்லாத கலர், புது கலர் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் இதற்கும் பார்த்தீங்கன்னா விலை சொல்லியிருக்காங்க 4,500 ரூபாய்ன்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் அலாய் வீல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதற்கும் நீங்கள் வந்து 1,500 ரூபாய் வந்து கொடுக்கணும். அப்போ டைனமிக் கிட்டு, ரேசிங் கிட்டு, ரேஸ் ரிப்ளிகா கிராஃபிக்ஸ் கலரு, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அலாய் வீல், இந்த 4க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடுதலாக வந்து பணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். 2,60,000 கூடுதலாக நீங்கள் வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய புதிய அப்டேட்டு. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.